காரியாப்பட்டி அருகே கல்குறிச்சி சமத்துவபுரத்தில் 60 லட்சம் மதிப்பீட்டில் வீடுகளை சீரமைப்பு செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கல்குறிச்சி ஊராட்சியில் சமத்துவபுரம் உள்ளது. இங்கு 100 வீடுகள் உள்ள இந்த சமத்துவபுரம் கட்டப்பட்டு பல ஆண்டுகளாகி விட்டதால் ஏராளமான வீடுகள் பழுதடைந்துள்ளது. வீடுகளை மராமத்து பணி செய்ய வேண்டும் என்று சமத்துவபுரத்தில் குடியிருக்கும் பொதுமக்கள் தொகுதி எம்எல்ஏவும் தொழில்துறை அமைச்சருமான தங்கம் தென்னரசுவை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் கடந்த கால திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட சமத்துவபுர வீடுகளை மராமத்து செய்திடவும் புதிய சமத்துவபுரம் அமைத்திடவும் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பொதுமக்களின் கோரிக்கையினை நிறைவேற்றும் விதமாக விருதுநகர் மாவட்டத்தில் முதல்கட்டமாக கல்குறிச்சி சமத்துவபுரத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ₹50,000 வீதம், 100 வீடுகளை புனரமைப்பு செய்யும் பணிக்காகவும், அங்குள்ள பள்ளியில் கழிப்பறைகள், பெரியார் சிலை அமைத்தல், நுழைவு வாயில் சீரமைக்கும் பணி உட்பட மொத்தம் சுமார் 60 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த வேலைக்கான உத்தரவை பயனாளிகளுக்கு தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த மாதம் வழங்கினார். அதனையொட்டி இன்று கல்குறிச்சி சமத்துவபுரத்தில் வீடுகள், கழிப்பறைகள், நுழைவு வாயில் உள்ளிட்டவைகளில் நடைபெற்று வரும் பல்வேறு மறுசீரமைப்பு பணிகளை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேகநாத ரெட்டி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் காரியாப்பட்டி ஊராட்சி பகுதிகளில் ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் நடைபெற்று வரும் சுமார் 50 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப்பணிகளை ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.